பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பலரையும் அதிர்ச்சி அடைய செய்த செய்தி என்னவென்றால், அது அரவக்குறிச்சி தொகுதியில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலையின் தோல்விதான். அண்ணாமலையின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது, நிச்சயம் வெற்றி பெறுவார் என்றே கூறப்பட்டது. ஆனால் தோற்றிருக்கிறார். அப்படியானால் எப்படி தோற்றார், ஏன் தோற்றார், யாரால் தோற்கடிக்கப்பட்டார் என்பதை நிச்சயம் நாம் ஆராய்ந்துதான் பார்க்க வேண்டும். அரவக்குறிச்சி தொகுதியில் பள்ளப்பட்டி என்ற சுமார் 30,000 வாக்காளர்களை கொண்ட சிறு நகரம், முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் வாழும் பகுதி. தேர்தல் பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் போதே பள்ளப்பட்டிக்குள் அண்ணாமலை பிரச்சாரம் செய்ய வரக்கூடாது என அங்கிருக்கும் 8 ஜமாத்துக்கள் முடிவெடுத்து அறிவித்தனர். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த அண்ணாமலை, பள்ளப்பட்டி இந்தியாவுக்குள் தான் இருக்கிறது, நான் பிரச்சாரத்திற்கு வருவேன், என்னை யாரும் தடுக்க முடியாது என்றார். பிரச்சாரமும் செய்தார். அத்தோடு பிரச்சனை ஓய்ந்து விட்டது என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் ஓயவில்லை என்பதைத்தான் தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்டுகின்றன. இதை பாருங்கள், பள்ளப்பட்டி பகுதியில் பதிவான வாக்குகளில் 1-2 இடங்களை தவிர வேறு எந்த வாக்குச்சாவடியிலும் அண்ணாமலைக்கு ஒற்றை இலக்கத்தை தாண்டி வாக்கு கிடைக்கவில்லை. அதிலும் ஒரு பூத்தில் அண்ணாமலைக்கு வெறும் 1 ஓட்டு மட்டுமே கிடைத்திருக்கிறது. முஸ்லிம்கள் ஒன்றிணைந்து ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆக முஸ்லிம்கள் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். இந்த அரவக்குறிச்சி தொகுதி கடுமையான தொகுதி. ஏற்கனவே இங்கு மிக குறைந்த வாக்குகள் தான் பெற்றுள்ளோம். சின்னத்தை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். அடுத்து பள்ளப்பட்டி முஸ்லிம் வாக்குகள் உத்தேசமாக 30,000 வாக்குகள். நீங்கள் திமுக வாக்கை எண்ண ஆரம்பித்தால் தொகுதிக்கு செல்லாமலேயே 30,001 என ஆரம்பிக்கலாம். நமக்கு -30,000 என ஆரம்பிக்க வேண்டும். ஆனாலும் எனக்கு நம்பிக்கை உள்ளது, அவர்களை நம் பக்கம் திருப்ப முடியும், அதற்கான நம்பிக்கைகளை நான் தருவேன் என சொல்லிதான் களத்தில் இறங்கினார் அண்ணாமலை. அதன்படி அவர்களுக்கு உரிய உறுதிமொழிகள் கொடுத்தும் மதம் என்ற ஒன்றை காரணம் காட்டி அண்ணாமலையின் முதுகில் குத்தி தோற்கடித்திருக்கிறார்கள் பள்ளப்பட்டி முஸ்லிம்கள். வாண்டண்ணா அடிப்போம் என்ற பொது புத்தியில் நேசக்கரம் நீட்டிய ஒருவரை தோற்கடித்து அவரது அன்பு கரத்தை தட்டிவிட்டிருக்கிறார்கள். எவ்வளவோ விளக்கங்கள், எவ்வளவோ ஆதாரங்கள் கொடுத்தும் பாஜக என்றால் முஸ்லிம்களுக்கு எதிர் என பைசா பிரயோஜனம் இல்லாத தொடை நடுங்கித்தனத்தால் அண்ணாமலையை தோற்கடித்து ஒன்றும் தெரியாதது போல் பல்குத்தி கொண்டிருக்கிறார்கள் பள்ளப்பட்டி முஸ்லிம்கள். முஸ்லிம்களின் நம்பிக்கையை பெற பாரத பிரதமர் மோடியும் அவரது சகாக்களும் தொடர்ந்து முயன்று வருகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், முஸ்லிம்கள் அறியாமையிலும் பயத்திலும் உளர்கிறார்கள் என்று. பயத்திலும் உழல்கிறார்கள் என்று முஸ்லிம்களின் அந்த பயத்தை கேடயமாக்கி ஆறுதல் கரம் நீட்டி நய வஞ்சகமாய் உள் நுழைந்திருக்கிறது ஊரை அடித்து உலையில் போட்ட கூட்டம். ஆனாலும் அண்ணாமலை மீண்டும் வருவார். முஸ்லிம்கள் முதுகில் குத்துவார்கள் என்பதை தெரிந்தே வருவார். தோல்வியால் சோர்ந்து விட மாட்டார். முஸ்லிம்களை விட்டுவிட்டு அல்லது அழித்துவிட்டு தாங்கள் மட்டும் வாழ நினைத்திருந்தால் பெரும்பான்மை இந்து சமூகம் என்றோ அதை கண்ண கச்சிதமாக செய்திருக்கும். ஆனால் அதன் தர்ம நியாயங்கள் லட்சுமண ரேகை வரைந்து மீற விடாமல் செய்திருக்கின்றன. அதனால்தான் வாருங்கள் தேசம் வளர்ப்போம் என்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களோ அஞ்சுவதும் அடி பணிவதும் என தொடை நடுங்கியபடி அரற்றி கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்கிறது. சரி, இனி நாம் என்ன செய்ய வேண்டும்? மதம் என பிரிந்தது போதும் என சொல்லிக் கொண்டே இருப்போம் உயிர் மூச்சு விடும் வரை. நன்றி.